ஸோ இது வந்து எல்லா விஷயத்துக்குமே நமக்கு ஒன் சைட் டெக்னாலஜி. அந்த லாக்கிங் சிஸ்டம்லாம் இது தான் பண்ணுறது. ஷேப் கட்டிங் பண்ணுறது தான், கட்டிங் ப்ராசஸ் தான் இது. இதை வந்து நம்ம செட் பண்ணிவிட்டு இதை ஜஸ்ட்டு ஒரு செகண்ட் நீங்கள் உள்ளே விட்டிங்கன்னே போதும். அங்கே பாருங்கள். ஸோ இந்த ஹெர்பல் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னா, மலவேம்பு, யூட்ரஸை க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம பழங்காலத்தில் பாரம்பரிய முறையில் மலவேம்பு தான் கொடுப்பாங்க. இதில் கிளியராக தெரியும் நமக்கு. இங்கே பாருங்கள், இது வித்தின் செகண்ட்ஸ்குள்ளே போயிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு பேட் வந்து நம்ம இதை பண்ணிவிட்டு இதில் எலாஸ்டிக் போட வேண்டியதுதான். ஸோ வித்தவுட் கெமிக்கல், வித்தவுட் கம், இந்த மாதிரி ப்ராக்டிஸும் நமக்கு 100% ஆரோக்கியம். வாவ் தமிழா வியூவர்ஸ்க்கு வணக்கம். நான் உங்களோட கீர்த்தனா புகழேந்தி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இன்டர்வியூ பண்ண போகிறது மிஸ்ஸஸ் நாகலக்ஷ்மி. வணக்கம்மா. வணக்கம் மேடம். நல்லா இருக்கீங்களா? ஆ, நல்லா இருக்கேன் மேடம். ஸோ இந்த ஹோல் உங்களோட இந்த அவுட்லெட் பார்க்குறப்பே எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நீங்கள் நிறைய விஷயங்கள் வந்து எங்கள் கிட்டே ஷேர் பண்ணிட்டு இருந்தீங்க. ஏன்னா நிறைய பேருக்கு, நிறைய பெண்களுக்கு இது ஒரு உந்துதலாக இருக்கும். இவங்களால் பண்ண முடியுது அப்படிங்கிறப்ப நம்மளாலையும் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நீங்கள் விதைச்சிக்கிட்டே இருக்கீங்க. அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ இப்போ இந்த ப்ராசஸ் எப்படிங்கிறத எங்களுக்கு காட்ட முடியுமா மேம்? ஷுர். ஆக்சுவலாக இதுதான் வந்து சாப் ஷீட்னு சொல்லுவாங்க. இதில் வந்து பொட்டாசியம் பர்மாங்கனேட், அது வந்து பயோடிகிரேடபிள், வயலுக்கெல்லாம் போடுவாங்க தண்ணி தேங்கிறதுக்கு, அதுக்கான இது. இது 100% பயோடிகிரேடபிள் ப்ராடக்ட்டு. இது வந்து அப்சார்ப்ஷன் கப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு. இப்போ ஒரு ஒரு இதிலேருந்து இது ஒரு லேயர் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குறைஞ்சபட்சம் 50 ml அப்சார்ப்ஷன் இருக்கும். நாலு லேயர் பண்ணுறோம் அப்படின்னா 200 ml அப்சார்ப்ஷன். ஸோ 5 layers, 6 layers அந்த மாதிரி இது வந்து எத்தனை லேயர்ஸ் போடுறோமோ அத்தனை அப்சார்ப்ஷன் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும். இதே வந்து இப்போ 3 inches இது வந்து விமன்ஸ்க்கு யூஸ் பண்ணுறது. இதுவே 4 inches, 6 inches, 4 inches பேபிஸ், 6 inches அடல்ட்ஸ்க்கு இன்கான்டினன்ஸ் அந்த மாதிரி பேட்ஸ்லாம் செய்கிறதுக்கு ஷீட் ஃபார்ம்லேயும் வரும். ஸோ இதுதான் அல்ட்ரா தின். ஓகே, அல்ட்ரா தின். இது ஃபேப்ரிக் டைப்பில் இருக்கிறதுனால 100% நமக்கு கம்ஃபர்டபுள். ஸோ இது வந்து எல்லா விஷயத்துக்குமே நமக்கு ஒன் சைட் டெக்னாலஜி. அந்த லாக்கிங் சிஸ்டம்லாம் இது தான் பண்ணுறது. ஸோ எத்தனை லேயர் நம்ம யூஸ் பண்ணுறோன்றதை பொறுத்து தான் நம்மளோட பேட்ஸ் வந்து நமக்கு இது பண்ண. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஹேண்ட் கட்டிங்கில் தான் இது பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா சும்மா ஜஸ்ட்டு நான் கொஞ்சம் பீஸ் தான் கட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பாருங்கள், சிஸ்டரில் ஒரு சைட் கட் பண்ணால் போதும், அதர் சைட் கட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நெக்ஸ்ட் இன்னர் கட்டிங், ஷேப் கட்டிங் வரணும். ஷேப் கரெக்டாக இருந்தால் தான் நமக்கு பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாக இருக்கும். இதை வந்து நம்ம செட் பண்ணிவிட்டு இதை ஜஸ்ட்டு ஒரு செகண்ட் நீங்கள் உள்ளே விட்டிங்கன்னே போதும். அங்கே பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட்டிங் ஆகிடும் இந்த இது ஷேப். ஓகேங்களா, இது இன்னர் மெட்டீரியல். இந்த கட்டிங் மட்டும்தான் செய்யணும் இப்போது, வேறு எதுவும் இப்போ பண்ணக்கூடாது. அசம்பிளிங், நெக்ஸ்ட்டு அசம்பிளிங் அண்ட் சீலிங் அண்ட் அகைன் கட்டிங். இது வந்து டாப் லேயர். ஓகே, ஸ்பன் பாண்ட் மெட்டீரியல். இந்த ஸ்பன் பாண்டுக்கு பதில் நம்ம காட்டன் மெட்டீரியல் கூட யூஸ் பண்ணலாம். இந்த ஸ்பன் பாண்டுக்கு பதில் பேம்பு, அலோவேரா, எந்த ஃபேப்ரிக் வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஸோ ஸ்கின்னோட நமக்கு டச் ஆகிறது இந்த எலிமெண்ட். ஸோ இதை ரொம்ப கேர்ஃபுல்லாக நல்லா ஹைஜீனிக்காக நம்ம வாங்கணும். இதை வந்து ட்ரை நெட்டு, பிளாஸ்டிக் மெட்லாம் நம்ம வாங்கக்கூடாது. ஓகேங்களா, இதை இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷத்துக்கு 70 pieces வந்து ஹேண்ட் கட்டிங்கில் பண்ணலாம். ஓகேங்களா, இப்போ இதை வந்து நான் கட் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கம் ஏன் கட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது அசம்பிள் பண்ண வேண்டிய ப்ராடக்ட். இது வந்து கான்ஸ்ட்ராஸ் ஃபில்லிங். இது வந்து 100% பயோடிகிரேடபிள், லீக் ப்ரூஃப்காக யூஸ் பண்ணுறது. பாட்டம் லேயர் நான் முன்னாடி நான் ஒன் சொன்னேன் இல்லைங்களா, அதே மாதிரி இது வந்து பாட்டம் லேயர், லீக் ப்ரூஃப்காக யூஸ் பண்ணுறது. இதுவும் வந்து மண்ணில் போட்டாலுமே நமக்கு மங்கக்கூடியது தான். ஸோ இது லீக் ப்ரூஃபாகவும் யூஸ் ஆகுது, அட் த சேம் டைம் வந்து இது மண்ணிலையும், இது பிளாஸ்டிக் கிடையாது, 100% பிளாஸ்டிக் கிடையாது, கான்ஸ்ட்ராச் ஃபிலிம். இது டாப் லேயர், இது மிடில் லேயர். ஓகேங்களா, இதுக்கு அடுத்தது இந்த மாதிரி டிஷ்யூ டேப்பு இருக்குது, டிஷ்யூ பேப்பரே யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து என்னென்னா பரவக்கூடியது, ஸ்ப்ரெட் பண்ணும் ஃப்ளூயிடு ஒரே இடத்துல நிற்காமல் பாட்டமில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணும். ஸோ அதுக்காக இதை யூஸ் பண்ணலாம். இன்னொன்று ஹெர்பலும் யூஸ் பண்ணலாம். இதில் எப்படி ஹெர்பல் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், இதுக்கு ஒரு சில எக்யூப்மெண்ட் இருக்குது. ஸோ இந்த ஹெர்பல் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னா, மலவேம்பு, யூட்ரஸை
க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம பழங்காலத்தில் பாரம்பரிய முறையில் மலைவேம்பு தான் கொடுப்பாங்க. அது உள்ளுக்கும் சாப்பிட்லாம், வெளியுமே யூஸ் பண்ணலாம். ஸோ மலைவேம்பு மேஜர் இன்க்ரீடியன்ஸ். அடுத்தது பேடு கூலிங்காக இருக்கணும், ஹீட்டு உணரக்கூடாது. ஸோ அதுக்கு புதினா யூஸ் பண்ணலாம், மின்ட்டு. அதுக்கடுத்தது வந்து அலோவேரா, ஸ்கின் ஃப்ரெண்ட்லி, இச்சிங்கோ இரிட்டேஷன்ஸோ எந்த ஒரு இதுவும் இல்லாமல் இருக்கிறதுக்கு அலோவேரா பவுடர். அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சாம்பிராணி பவுடர். அதனோட பர்பஸ் என்ன அப்படின்னா கர்ப்பப்பையில் இருக்க அழுக்கை க்ளீன் பண்ணும். அது இதெல்லாமே நம்ம வழக்கத்தில் நம்ம பெரியவங்க கடைப்பிடிக்கிற ஒரு விஷயம். அடுத்தது வந்து இந்த ஸ்மெல்லையே வந்து இந்த யூட்ரஸில் இருக்க அழுக்க அண்டு கிருமிகளை சாக அடிக்கக்கூடிய, பாக்டீரியாஸ் வைரஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அதை சாக அடிக்கக்கூடிய ஒரு பவர் வந்து இந்த மலைவேம்புக்கு இருக்குது. மலைவேம்பு பவுடர்ன்றது ஒரு கிருமி நாசினி பவுடர். இந்த பவுடரை நீங்கள் எப்படி டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, சேத்து புண்ணு இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அதில் இந்த பவுடரை சும்மா தண்ணியில் குழச்சி போட்டாலுமே போதும், ஒரு மணி நேரத்தில் அந்த புண்ணே ஆறிடும். ஸோ இதை 3 மாதம் யூஸ் பண்ணும்போது யூட்ரஸ்லேருந்து அழுக்கு ரிமூவ் ஆகி கட்டியாக வந்து விழுறத நம்ம பார்க்கலாம். ஆஃப்டர் 3 மந்த்ஸ்க்கு இந்த பிரச்சனைலாம் வராது யாருக்கும். இந்த கால் குடைச்சல், தலைவலி, பெயின், இந்த ஹிப் பெயின், அப்புறம் வந்து ஸ்டமக் பெயின், இதெல்லாமே வந்து நின்றோம். அது அஷூரன்ஸாக 100% நான் கொடுக்குறேன். இது வந்து டெஃப்லான் ஷீட்டு, இது வந்து டெஃப்லான் ஷீட். இந்த ஷீட் வந்து ஹீட் ரெசிஸ்டிங் ஷீட்டு. இதுக்கும் பார்த்திங்கன்னா இத்தனை மில் வாங்கணும், அப்போ தான் அந்த ஹீட்டுக்கு அக்யூரட்டாக வைக்க முடியும். ஸோ இந்த டெஃப்லான் ஷீட்டில் பாட்டம் லேயரை வைக்கணும். இந்த பாட்டம் லேயரை அசம்பிள் பண்ணுறது, இதை வைக்கிறோம். அடுத்தது மிடில் லேயரை வைக்கிறோம். இது எத்தனை ஷீட் வைக்கிறோமோ அத்தனை அப்சார்ப்ஷன் சொன்னேன் இல்லைங்களா. ஸோ இந்த 4 லேயர் வந்து நம்ம வைக்கிறோம் அப்படின்னு சொன்னால், இதுக்கு அடிஷ்னலாக காட்டன் கூட வைக்கலாம். டாப் லேயர் சாஃப்டாக இருக்கும், ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ இந்த 4 லேயருக்கு மேலே இந்த ரோலை வைக்கிறோம். இங்கே பாருங்கள், 3 இன்சஸ் ரோல். இது வந்து 100% சர்ஜிக்கல் காட்டன். இது இதுக்கு பதில் ஏர் லைட்டும் நாங்கள் யூஸ் பண்ணுவோம், ஏன்னா டைரெக்டாக சாஃப்ட் ஷீட்லாம் வைக்கக்கூடாது. அதனால் நாங்கள் இதை இந்த இதுக்கு காட்டன், ஆர்கானிக் காட்டனும் யூஸ் பண்ணலாம், ஏர்லைடு பேப்பரும் யூஸ் பண்ணலாம், ரெண்டுமே யூஸ் பண்ணலாம். ஒரே கட்டிங்கே போடும், ஓகேங்களா? இதை இங்கே பாருங்கள். ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம ஹெர்பல் பவுடர் கூட போட்டுக்கலாம். ஹெர்பல் பவுடரும் போடலாம், இன்னும் இன்க்ரீஸ் ஆகணும்னா கூட, நம்ம ML இன்க்ரீஸ் ஆகணும்னா கூட ஷீட்டும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இது வந்து இந்த ஹெர்பல் வந்து 1 கிராம் யூஸ் பண்ணணும். இப்படி போட்டாலுமே போதும், 1 கிராம் யூஸ் பண்ணுறோம், ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், இதை வந்து இப்படி வச்சிடுறோம், ஓகேங்களா? இப்போ இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த லேயரை வைக்கிறோம், ஓகேங்களா? இதை வச்சுட்டு இப்போ டாப் லேயர் அவ்வளோதான். இதை தோசை சுட்டு எடுக்கிற மாதிரி இத்தனை டிகிரி செல்சியஸ் அதில் ஃபார்ம் பண்ணணும். இப்போ இது மாதிரி அசம்பிள் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே இந்த ஷீட்டை போட்டு நம்ம ட்ரேயில் அடுக்கி வச்சுக்கலாம். எத்தனை வேணாலும் அடுக்கி, ஒரு 100 பீஸை 1 ஹவரில் இத்தனை பீசஸ் போடணுன்னா அத்தனை பீசஸ் போட்டுக்கலாம். இந்த டெஃப்லான் ஷீட்டோட க்ளோஸ் பண்ணிடணும். இதே ப்ராசஸ் தான் பேபி டைஃபர், அடல்ட் டைஃபர், பாட்டம், மிடில். இது ஷேப் தான் டிஃப்ரெண்ட். இத்தனை செகண்ட்ஸில் ஒரு பீஸ் நல்லா வரணும் அப்படின்னா அதை நம்ம செட் பண்ணிக்கலாம், டைமரையும் டெம்பரேச்சர் கண்ட்ரோல். அதே மாதிரி இதை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால், இங்கே பாருங்கள், 5 செகண்ட்ஸ்னால் அது அந்த ஹீட்டு நல்லா அதில் ப்ரெஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் அது மேலே வரும், ஓகேங்களா? 5 செகண்ட்ஸில். ஸோ ஹீட்டை இன்க்ரீஸ் பண்ணி டைமரை டைமிங்கை ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டைமிங் இன்க்ரீஸ் பண்ணி கூட ஹீட்டை ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது மாதிரி நம்ம அதாவது சாம்பிள் செய்யும்போது டைமிங்கை இன்க்ரீஸ் பண்ணணும், ப்ரொடக்ஷனாக வரும்போது டைமரை வந்து டிக்ரீஸ் பண்ணிடணும். 4 செகண்ட்ஸ், 3 செகண்ட்ஸ்க்கு ஒரு பீஸ் பண்ணோம்னா நமக்கு ப்ரொடக்ஷன் அதிகமாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல? இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நிறையா வாவ் தமிழால் இருக்குது. மிஸ் பண்ணாமல் பார்க்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றும் வாவ் தமிழாவுடன் லைஃப் என்ஜாய் பண்ணுங்கள். அவ்வளோதான், ஈஸியாக வந்துடும். இப்போ இதை என்ன பண்ணணும் அப்படின்னா, எடுத்தோம்னா இதை அந்த ஷேப்புக்கு கட் பண்ணிடணும். இப்போ கட் பண்ண போகிறோம் பாருங்க. இப்போ இது பிரிஞ்சிருக்கா, குவாலிட்டி செக்கிங். கட்டிங் பண்ண பிறகும் நமக்கு ஏதாவது இருக்கும் இல்லைங்களா. ஸோ இப்போ ஸ்டெரைல் கொடுக்க போகிறோம். இந்த கம் டேப் இருக்கு இல்லைங்களா, இந்த டேப்பை இது இத்தனை எம்எம் நம்ம கொடுத்து வாங்கணும் செஞ்சு, சரிங்களா?
இங்கே பாருங்கள் ஜஸ்ட்டு இந்த பக்கம் ஓகேங்களா. ஜஸ்ட்டு விங்ஸ்க்கும் கொடுக்கணும். கம்மு வந்து ஜஸ்ட் இதை ப்ரெஸ்ஸிங் கொடுத்துட்டிங்கன்னா இப்போ இதை உரிச்சிடணும் ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா இது பாருங்கள் இந்த கம். இப்போ இந்த இது வந்து ரிலீஸிங் பேப்பர், சிலிக்கான் பேப்பர்னு சொல்லுவோம். இதை வந்து இப்படி ஒட்டிடணும் அவ்வளோதான் ஓகேங்களா. இது ஒட்டிக்கும். இது பேப்பர்லேயே நம்ம பண்ணுறதுனால இது பயோடிகிரேடபிள் சரிங்களா. இப்போ நம்ம திருப்பி ஒரு ஸ்டெரைலுக்கு பேக்கிங் பண்ணுறதுக்கு முன்னாடி திருப்பி கொடுக்கணும் ஓகே. இப்போ தான் ஃபைனல் பேக்கிங். ஏன்னா 127 டிகிரி செல்சியஸில் அந்த எந்த கிருமிகளும் இருக்காது. ஸோ மூணு ரீசைக்ளிங் பண்ணி ஒரு ஹைஜீனிக்கில் ஒரு ப்ராடக்ட். இந்த ஹீட்டு பாருங்கள் உங்களுக்கு தொட்டு பார்த்தா தெரியும் நிறைய இருக்கும். ஸோ இதை என்ன பண்ணுறோன்னா இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் ஓகேங்களா. இது சூடாகவே இருக்கும் பாருங்கள். இப்போ இதை வந்து இந்த மாதிரி இதுக்கு ஒரு பேட்டர்ன் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க இது ஜஸ்ட்டு ஒரே மாதிரி ஃபோல்டிங் ஓகேங்களா. இதை இப்படி பண்ணோம்னா கரெக்டாக ஒரே மாதிரி இதே சைஸ்க்கே வரும். இந்த டேப் டிஸ்பென்சர் வச்சு ஓகேங்களா. இந்த மாதிரி ப்ரெஸ் ஆகிடும் ஓகே. நல்ல தின்னாக நம்ம எவ்வளோ கொடுக்குறோமோ அந்த இதுக்கு தின்னாக இது வந்துடும். இப்போ இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு ஈஸியாக இது பாருங்கள் 5 பேடு பண்ணோம்னா இது பாருங்கள் இந்த மாதிரி வந்துடும். இப்போ ஜஸ்ட்டு ஒரு ட்ராப் விடுறேன் விடுறேன்னா ஒரு ட்ராப் விட்டால் எத்தனை செகண்டில் நமக்கு ட்ரை ஆகுது தொட்டு பாருங்கள் ஓகேங்களா. இப்போ நான் சும்மா இதை விட்டுறேன் பாருங்கள். இது 50 ml நம் விட்டுட்டேன். உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வரவே வராது ஓகேங்களா. இப்போ அடுத்தது 100 ml. ஸோ இது எத்தனை நிமிஷத்தில் டிச்சார் இது ட்ரை ஆகுதுன்னு நம்ம பார்க்கணும். ஸோ இப்போது கொஞ்சம் இதுவாக இருக்குது பாருங்கள். இதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா இது பாருங்கள் இது ரொம்ப லேயர் கம்மி. இது பஞ்சு வச்சுருக்கேன். இது பஞ்சு கிடையாது, இது காட்டன் கிடையாது, இது அல்ட்ரா தின் ஏர்லைடுன்னு சொன்னேன் இல்லைங்களா. இதில் கிளியராக தெரியும். வித்தின் செகண்ட்ஸில் இது பாருங்கள் ட்ரை ஆகிடும். இதில் கிளியராக தெரியும் நமக்கு. இங்கே பாருங்கள் இது வித்தின் செகண்ட்ஸ்குள்ளே போயிடும். இது அல்ட்ரா தின் சொல்கிறது. ஸோ இது இது நான் கொடுத்தது வந்து உங்களுக்கு 200 ml. ஆனால் 200 ml நான் இப்போ எவ்வளோ விட்டுருக்கேன், 200 ml விட்டாச்சு விட்டாச்சு. ஆனால் இதில் பாருங்கள் ஈரம் தெரியுது காட்டனுக்கு அதுதான் புரியுதுங்களா. நிறைய பேர் காட்டன் வச்சு செய்வாங்க, நான் காட்டன் வச்சு செய்ய மாட்டேன். ஏர்லைடு அதாவது காட்டன் வித்தவுட் சாப்பு எதுவுமே இல்லாமல் அதை வச்சு செய்வேன். நம்ம நம்மளோட டெக்னாலஜி இதில் தான் காட்டணும் எத்தனை செகண்ட்ஸு எத்தனை இது இதெல்லாம் காமிச்சோம்னா நம்மளோட அந்த பேடோட இது குவாலிட்டி தெரியும் அதுதான். ஆனால் வித்தின் 5 minutes இந்த பேடு நடந்துச்சுன்னா பேட்டில் பிரச்சனையா நம்ம யூட்ரஸில் பிரச்சனையா யூட்ரஸில். அதனால தான் டிஜிஓஸை காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு பேக்கில் ஒரு ஒரு இதுவே கொடுக்கணும். நம்ம இன்ஸ்ட்ரக்ஷனில் அதையும் கொடுக்கணும், கம்பல்சரி மென்ஷன் பண்ணணும். இங்கே பாருங்கள் பார்த்தீங்களா இவ்வளோ தான் நனைஞ்சிருக்கு 200 ml. ஸோ ஃபுல்லாக இன்னும் நனையில. அப்போ 250 ml வரைக்கும் 250-300 வரைக்கும் இது அப்சார்ப்ஷன். ஏன்னா ஃபுல்லாக வரணுன்றது. இப்போ நம்ம 200 ml வரைக்குமே நமக்கு இவ்வளோ தான் வந்திருக்கு பாருங்க. அடுத்தது இப்போ நான் விங்ஸ் மாடல் சொன்னேன் இல்லைங்களா, இது வந்து இத்தனை வேலைகள் இருக்குது. இன்னொரு பேடு ரொம்ப ஈஸியான ஒரு பேடு, நல்லா இருக்க ஒரு பேடு சொல்கிறேன். ஓகேம்மா ஷீட்டை கட் பண்ணணும், பயோடிகிரேடபிளை வைக்கணும், சீலிங் பண்ணும். அது ரொம்ப வெரி சிம்பிள். இந்த பேடு செய்யறதுக்கு 1 நிமிஷம் போதும். ஆனால் இதனோட ஒர்த் பார்த்தீங்கன்னா 10 rupees. 10 rupees. ஆனால் அப்சார்ப்ஷன் ml வந்து 250 ml. இப்போ நான் காமிச்சேன் இல்லைங்களா அதுக்கும் மேலே. இது பெல்ட் மாடல்னு சொல்லுவாங்க ஹாஸ்பிட்டல், அதாவது டெலிவரி விமன்ஸ் யூஸ் பண்ணுறது. ஓகே இப்போ டெலிவரி விமன்ஸ் தையல்லாம் போட்டிருக்கோம், அவங்களுக்கு திக்காக அந்த பேடு வைக்க முடியாது. இப்போ ஃப்ரீ நாப்கின்ஸ் அதை கொடுக்குறாங்க, பட் அந்த பேடு அவங்களால வச்சுட்டு உட்கார்ந்து இருக்க முடியாது. பட் ஆனால் இந்த பேடு அல்ட்ரா தின், அவங்க கம்ஃபர்டபுளாக உணர முடியும். இப்போ நம்ம காமனாக நம்ம சின்ன வயசுலேருந்தே நமக்கு மென்சஸ் சைக்கிள் எப்படி வரும்னு எல்லாருக்கும் தெரியும்.
ஸோ அந்த சைக்கிளில் ஏதாவது ஒரு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுது அப்படின்னா உடனே டாக்டர்ஸை பார்த்தா நம்ம ரெக்டிஃபிகேஷன் பண்ணிடலாம், எல்லாமே ப்ராப்ளம் இல்லாமல். ஆனால் நிறைய பேர் அந்த கான்செப்டுக்கு போகாததுனால தான் எப்போ குழந்தை இல்லைன்னும் போது அந்த வருத்தத்தில் தான் போவாங்க, அது எல்லாமே முத்தி போயிருக்கும். ஸோ இயர்லி ஸ்டேஜ்லேயே எல்லாருமே வந்து இதை பார்த்தா இன்ஃபெர்டிலிட்டி கூட நம்ம குறைக்க முடியும். இன்னொன்று இப்போ அட்வான்ஸாக நான் ஒன்று பண்ணியிருக்கேன்னா விங்ஸ்லாம் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இங்கே பாருங்கள், இது ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹிப் சைஸ் எவ்வளவோ அதுக்கு மேலே நீங்கள் பண்ணிக்கலாம். இது ஆக்சுவலாக ஃப்ரீ சைஸ். இது ஃப்ரீ சைஸ்னா நமக்கு பாருங்கள் இவ்வளோ நல்ல குண்டாக இருக்கவங்க இப்போ ஒல்லியாக இருக்காங்கன்னா இந்த முடிச்சு போட்டுக்கலாம். அவங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த முடிச்சு இப்போ இவ்வளோ தேவை அப்படின்னா இந்த அளவுக்கு முடிச்சு போட்டுக்கலாம். முடிச்சு போட்டால் முடிஞ்சு போச்சு. ஸோ இது என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க ஹிப் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். இது இதுவும் அல்ட்ரா தின் தான், பட் ஆனால் பேண்டிஸு இது வந்து நம்ம கீழே விழுந்துரும்ன்ற அவசியம் இல்லை, இது பண்ணணும் அவசியம் இல்லை. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மிஷினில் தான், இது கம்மு கிடையாது, எதுவுமே கிடையாது. இது வந்து நான் ஓவன் வந்து யூஸ் அண்ட் த்ரோ. ஸோ இந்த வித்தோட சைஸை பேஸ் பண்ணி தான் குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு 3 இன்ச்சஸ்னால் நமக்கு, அதே மாதிரி 4 இன்ச்சஸ்னால் பேபிஸ், 6 இன்ச்சஸ்னால் அடல்ட்ஸ், அவ்வளோதான். இதுக்கு சின்ன சேலிங் மிஷின், அதுக்கு ரொம்பலாம் அதிக இன்வெஸ்ட்மெண்ட் தேவையில்லை. ஓகே, 2000 ரூபா இருந்தால் போதும். ஓகே, இந்த இதுக்கு 4 லேயர் ஓகேங்களா. இப்போ ஜஸ்ட்டு இது லீக் ப்ரூஃப்காக கொடுக்கறது. இதை வந்து இப்படி மடிச்சுக்கணும். இந்த டெஃப்லான் ஷீட் இருக்கு இல்லைங்களா, இதனோட பர்பஸை ஃபினிஷிங் ஸ்டைல் நல்லா கொடுக்கும். இது வந்து ஹெர்பல்லையும் பண்ணலாம் இதுலேயும் பண்ணலாம். இங்கே பாருங்கள் சின்ன குட்டி மிஷின், இதில் ஈஸியாக சீல் பண்ண முடியும் ஓகேங்களா. இது பெல்ட்டில் சும் பண்ணலாம், எது வேணாலும் பண்ணலாம். இது வந்து விழவே விழாது, ஒரு செகண்ட்க்கு ஒரு பீஸு. ஆனால் பீஸ் பாருங்கள் ரொம்ப நல்லா நீட்டாக இருக்கும். கம்மோ ரிலீஸிங் பேப்பரோ எதுவுமே தேவையில்லை, இது பயோடிகிரேடபிள் ஓகேங்களா. ஸோ இப்போ இதை என்ன பண்ணுறேன்னா இந்த மாதிரி சின்ன பீஸை வந்து இப்படி மடிச்சுக்கணும். ஜஸ்ட்டு ஒரு செகண்டு, இங்கே பாருங்கள் அதுதான் முடிஞ்சு போச்சு ஓகேங்களா. இந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ இந்த பீஸை தான் இந்த மாதிரி இதோ இது மாதிரி நான் கட் பண்ணிவிடுவேன். இந்த கட்டிங் ப்ராசஸ் வந்து ஈஸியாக ஒரு பேட்டர்ன் வச்சோம்னா இந்த பக்கம் அந்த பக்கம் மாற்றி மாற்றி போட்டோம்னா வேஸ்ட்டே வராது. இந்த சீலிங் தான் பண்ணினது. இப்போ என்ன பண்ணுறோம், இது மேலே ஜஸ்ட்டு இதை வச்சுட்டு இங்கே பாருங்கள் அப் பண்ணால் சீலிங் ஆகிடும், இந்த பேட் நகரவே நகராது. ஸோ இந்த மாதிரி ஒரு பேட் வந்து நம்ம இதை பண்ணிவிட்டு இதில் எலாஸ்டிக் போட வேண்டியதுதான். ஸோ வித்தவுட் கெமிக்கல், வித்தவுட் கம், இந்த மாதிரி பேண்டிஸு நமக்கு 100% ஆரோக்கியம். இவ்வளோ நேரம் ஒரு நாப்கின் எப்படி ரெடி பண்ணுறது, அது எப்படி கட் பண்ணுறது, அது எப்படி டெஸ்ட் பண்ணுறதுன்னெலாம் எங்களுக்கு ரொம்ப பொறுமையாக சொல்லி கொடுத்தீங்க, ரொம்ப ரொம்ப நன்றிமா. ரொம்ப தேங்க்ஸ் மேடம், எனக்கு இதுக்கு இந்த வாய்ப்பை வந்து நிறைய பேருக்கு கொண்டு செல்கிறதுக்கு நீங்கள் ஒரு பாலமாக இருக்கிறது ரொம்ப நன்றி.